सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रनाशा श्रीकृष्णा वो नम भागीषाय वदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदये संवृत्ति तम त्रृसींहम अहम भजे जन्म यदितरतवभ स्वराट तेने ब्रह्महृदाय आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारीमृद यथा विम यगो मृषा धामना स्वन सदा निरस्तुहक सत्यंपरम अलंपटीलधरो गुणाक हृष्ट पराध्या पराध्या व्यथि तो दुखिशु अभूतशत्रुर्जगत शोकहर्ता नईदिक उडुराज अंतर्ब अमल अब्जनेपूरुषु इच्छागृहत பௌத்திரஸ்தவ ஸ்ரீ லலனா லலாமம் திரஷ்டா ஸ்புரத் குண்டலம் அண்டிதானனம் மைத்ரேய உவாச ஸ்ருத்வா பாகவதம் பௌத்திரம் மோதத அமோதத திதிஹி பிருஷம் புத்திரையோச்ச வதம் கிருஷ்ணாது விதித்வா ஆசி மகாமனாக திதிக்கு வந்து அந்த ஒரு திதியினுடைய கதையை சொல்லிட்டு வர்றார் மைத்ரேயர் விதுரருக்கு அஹ் ஏன்னா ஹிரண்யாக்சனுடைய ஹிரண்ய கஷிபூ ஹிரண்யாக்ஷன் இவர்களுடைய பிறப்பு எப்படி ப பகவானோடு அவளுக்கு வந்து ஒரு யுத்தம் ஏற்பட்டதுங்கிற அந்த பேக்ரவுண்ட கேட்கறதுனால திதி கஷ்யப்பரனுடைய ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி அதுல அவ திதி வந்து தன்னுடைய தவறு என்னங்கிறத அவ வந்து பஷாத்தாபத்தினால அவ ரிக்ரெட் பண்ணி அவ சொல்லும் பொழுது அவர் கஷ்யப்பர் வந்து சொல்றார் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ரெண்டு பேருமே உலகத்தை வந்து துன்புறுத்தினாலும் உனக்கு பிறக்க போற அந்த பேரன் இருக்கானே தவ பௌத்திரகா ஸ்ரீலனா லலாமம் திரஷ்டா அப்படியே வந்து மகர குண்டலத்தோட வந்து ஸ்புரிக்கக்கூடிய பகவான பார்க்க போறா ஸ்ரீ லக்ஷ்மியனுடைய ஒரு லலாமபூதம் லலாமம்னா சூடாமணி போல விளங்கக்கூடிய பகவான விஷ்ணுவ பார்க்க போறாம அதுலயும் ஆந்தர் பகிஸ்ட தனக்குள்ளையும் வெளியிலையும் அந்த பகவானையே பார்க்கக்கூடியவனாக ஒரு குழந்தையா பிறக்க போறது அதாவது பக்தர்கள்ல வந்து பாகவத நம்ம வந்து லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல முதல்ல பிரகலாதஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையா இருக்க போறதுன்னு சொல்லி ஒரு ஒரு பாச எப்பவுமே வந்து நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஆமா உன் புள்ள இப்படிதான் இருக்க போறான்னு சொல்றத விட உன் புள்ள இப்படி இருந்தாலும் பௌத்திரன் இந்த மாதிரி இருக்க போறான்னு சொன்னது கேட்ட உடனே அவளும் வந்து தாட்சணை இணையவ அம்பாளுக்கு ஈக்குவல் ஒத்த இன்னொரு அம்பாளுடைய ஒரு சிப்லிங்கா பிறந்தவ அவன் அதனால அவளுக்கு ஒன்றும் ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்க முடியாது அதனாலதான் வந்து உடனே அவளும் வந்து மனசு திருந்தி வருந்தி அவ வந்து கேட்கறதுனால அந்த இடத்துல வந்து குழந்தை இல்லாட்டா குழந்தை வந்து முதல்ல பௌத்திரன் சோ பௌத்திரம் அஹ் அமோதத்தை பாகவதனாக ஒரு ஒரு பேரன் பறக்க போறான்னு கேட்ட உடனேயே திதிக்கு முதல்ல ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாது புத்திரயோகோ வதம் ஸ்ருத்வா கண்ணன் தேர்ந்து கண்ணனுங்கிறச்சு இந்த இடத்துல கண்ணனுங்கிறது ஒரு அவதாரம் விஷ்ணு தான் அந்த இடத்துல சோ விஷ்ணு ஏதோ ஒரு அவதாரத்தை எடுத்து தன்னுடைய குழந்தைகளை சாட்சாத்தா கொல்ல போகிறாருங்கிறத கேட்ட உடனே ஏன்னா அவருடைய கண்பார்வைப்பட்டாலே உங்களுக்கு வந்து இது மோட்சம்ங்கிறா அப்போ அவரோட யுத்தம் செஞ்சு அவராலேயே மரணம் ஏற்பட்டதுன்னா டைரக்டா மோக்ஷம் அங்க வைகுண்டவாசம் தான் அதனால அவளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது அவளுக்கு அமோதத்தை அப்படின்னு சொல்லி பதினாலாவது அத்தியாயத்தை முடிச்சோம் இப்போ பதினஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு இந்த இடத்துல ஸ்ரீத சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துடலாம் ஹத பிரபைஹி சுரேஹி பிருஷ்டக வைக்குண்ட ஹத பிரபை சு பிருஷ்டி பஞ்சதே பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பிஷ்டா விதி கற்கப்பட்டவரான விதி பிரம்மா எப்படின்னா ஹத பிரபை சுரேஹி இந்த கர்ப்பத்தை அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் அவ வந்து தாங்கின்றிருந்தா ஏன்னா வெளியில வந்தா அந்த குழந்தை வந்து சீக்கிரமாவே தேவர்களை வந்து துன்புறுத்த போறதோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவ வந்து அஹ் காத்துதா அந்த திதி அதனால வந்து உலகமே இருண்டு போயிடுறதுன்னுட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது சோ ஹத பிரபைஹி இந்த தேவர்கள் எல்லாம் தன்னுடைய பிரபா அஹ் பிரகாசம் போயிடுத்தே அப்படின்னு சொல்லி விதி பிரம்மாட்ட வந்து கட்க ி அவர்களால் கேட்கப்பட்டவரான விதி இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பிராக கூறுகிறார் எதை கூறுகிறார்னா தத் பீஜம் அந்த ஹத பிரபத்ங்கிறது இருக்கு எப்படி இவாளுக்கு வந்து அந்த ஒரு பிரகாசம் போச்சு ஏன் அந்த பிரகாசம் போச்சுங்கிறதுனுடைய ஒரு காரணம் பீஜம் விப்ரஷாபாதி ஏன்னா விப்ரன் ஒரு பிராமணனுடைய சாபத்தினால விச் இது சனகாதிகள்னு இதுல வருது அஹ் வைகுண்டே விஷ்ணு பிரித்தியோகோ விப்ரஷாபாதி சோ வைகுண்டத்துல விஷ்ணுனுடைய பிரித்திய சேவகர்களாக இருக்கும் ஜெயவிஜயா அவர்களுக்கு ஏற்பட்ட சாபம் அந்த சாபத்தினுடைய தான் பீஜம் அதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி விதி பிரம்மா இந்த அத்தியாயத்துல அந்த கதைய சொல்ல போற அத பஞ்சம பஞ்சதசோத்தியாய மைத்ரேய உவாச்சராஜாபத்தியம் து தத்தேஜா பரதேஜோஹம் திதிஹி

தட் இஸ் இஸ் மாதிரி சுரா தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான சம்பாதத்தினுடைய ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து முதல்ல அதுக்கு எந்த எந்த அது ஏற்படுறது எதனால அவ வந்து பிரம்மாட்ட கேட்கவும் பிரம்மா எதுக்காக இப்படி பதில் சொல்றாருங்கிறதுக்காக அந்த கான்டெக்ட முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல செட் பண்ற சோ அதுதான் இங்க முதல் ஸ்லோகம் பிராஜாபத்தியம் டு தத் தேஜகா தத் தேஜகா பிராஜாபத்தியம் தேஜகா பிரஜாபத்தியனுடைய சம்பந்தத்தினால அதாவது கஷ்யப பிரஜாபதி பிராஜாபத்தியம் காஷ்யபம் தேஜகா வீரியம் அவருடைய அந்த பீஜம் அங்க இருக்கிறதுனால சோ காஷ்யப்படைய தத் தேஜகா அப்பேற்பட்ட அந்த தேஜ் தேஜஸ் ஆனது அஹ் வீரியம் பர ஹனம் அது கஷ்யப பிரஜாபதியினுடைய தேஜஸ்ங்கிறதுனால அது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாபத்துல சந்தியா அந்த ஒரு துர் துர்முஹூர்த்தத்துல கோர வேளால கன்சிவானத்தினால உங்களுக்கு வந்து அந்த பர தேஜ இருக்கு அது மற்றவர்களினுடைய ஒரு பிரகாசத்தை கொல்லும் முறையாக இருக்கும் ஒரு தேஜஸ் பர மற்றவர்களினுடைய தேஜகா பிரகாசத்தை ஹந்தி கொள்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தத் தேஜகா அந்த தேஜஸ் ஆனதை திதிஹி திதி வருஷானி சதம் ததாரா எப்படி அவ வந்து நூறு வருஷங்கள் அதை வந்து தன்னுடைய வயத்துல அவ வந்து ததாரா தரித்து கொண்டிருந்தாள் என்னத்தினாலன்னா சுர அர்தனாத்து சங்கமானா ஸ்வபுத்திராபியாம் தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து கரிஷியத்தே எத் சுராணாம் அர்த்தனம் பீடனம் தஸ்மாத்து சங்கமானா தன்னுடைய குழந்தைகள் வெளியில வந்தா தேவர்களுக்கு ஒரு துன்புறுத்தலை செய்ய போகிறது அந்த துன்புறுத்தலை அஹ் எதிர்பார்த்து கொண்டு அது எதிர்பார்த்து இல்ல அத வந்து ஒரு டவுட் பண்ண அது வந்துட போறதோ அப்படிங்கிற பயத்தினால இங்க சங்கமான பயத்தினால அத வந்து பயந்து கொண்டு நூறு வருஷங்கள் அவ வந்து தன்னுள்ளேயே வச்சுட்டா எவ்வளவு தூரம் இதை டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டிலே பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பண்றான் து ஜாபத்தியம் தேஜ பர்தேஜோனி பரதேஜோனம்னு இருக்கணும் இந்த இடத்துல ஹனம்னு வர்றது ஆர்ஷ பிரயோகம் லோகே தேன ஹதாலோகே சுராோக்கே ஹத்தலோக்கேஜ நேதையன் திஷாம் அந்த கர்ப்பத்தினுடைய தேஜஸ்னால தேன தேன அந்த கர்ப்பத்தினுடைய லோகே ஹத ஆலோகே சதி இந்த உலகமே லோகே ஹத ஆலோகே ஆலோகம்னா சூரியனுடைய பிரகாசம் சோ நிரஸ்த சூரியாதி பிரகாஷே ஆலோகன பிரகாசம் அது வந்து சூரியன் முதல்ல வந்து திவா கஹா பிரகாசத்தேங்கரிச்சு சூரிய அதுக்கப்புறம் சூரிய அஸ்தங்கத்தே யாரு பிரகாசத்தேன்னு கேட்டா சந்திரன் சந்திரனும் அஸ்தங்க அமாவாஸ்யம் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி பல பிரகாசங்களினுடைய தாண்டி உங்களுக்கு அக்னிங்கிற ஒரு பிரகாசத்தினுடைய இதை எல்லாத்தையுமே போக்குறா மாதிரி இருக்கான் அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் தேன கர்ப்ப தேஜஸா ஹத ஆலோகே சகல விதமான பிரகாசமும் உங்களுக்கு நாசம் அடைந்த பொழுது அதாவது வீட்டு அதுதான். ஓவர் லைட் அப்படி இருக்கும் ஜனங்களுக்கு வந்து எது திவா எது ராத்திரிங்கிறது தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து யாக யஜாதிகள் நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தேவர்களுக்கும் ஒரு பலம் வீரியம்ங்கிறது வரப்போறது அது இல்லாத காரணத்தினால லோகபாலாக ஹத ஓஜசஹா ஹத பிரபாவாக அவளுக்கு ஒரு எஃபெக்டே இல்லைங்க லோகபாலர்களுக்கு ஹத தன்னுடைய பிரபாவம் குறைந்தவர்களாக இருக்கும் அந்த லோகபாலாக தேவர்கள் விஸ்வசிருஜே விஸ்வ விஸ்வம் உலகத்தை சிருஷ்டி செய்த பிரம்மாவிடம் துவாந்த திசாம் துவாந்தவியரம் நவேதையன் திசாம் திக்குகளில் இருக்கக்கூடிய திக்குகளினுடைய துவாந்தம் வியரம் இந்த வியதிகரம் சம்பந்தம் இங்க சங்கரங்கிற வியக்கர சங்கர அதாவது இருட்டுகளினுடைய ஒரு சம்பந்தம் எல்லா திசைகளிலும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நவேதையன்னு கூறினார்கள் இவாளுக்கெல்லாம் வந்து எப்பவுமே பி ஆல்வேஸ் கோ டு அவர் சுப்பீரியர் நேர போய் பிரசிடென்ட் அப்பீல் பண்ண முடியாது இல்லையோ இங்க அதனால வந்து ஒவ்வொருத்தருட்டியா வந்து இவரால சால்வ் பண்ண முடியும்னா ஓகே இவரே சால்வ் பண்ணிடுவார் இல்லையோ இல்ல நம்மளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு இருந்ததுன்னா அவர் சொல்ல போறாரு நமக்கு அதை நம்ம பண்ண போறோம் இல்ல எனி கொஸ்டின் முதல்ல நம்ம சுப்பீரியர்கிட்ட போய் கேட்கிறோம் அதுக்கப்புறம் அவர் போய் அடுத்த பர்சன்ட்ட அட்ரஸ் பண்ணுவார் அப்படிதான் வந்து ஹைரார்கி ஒர்க்காரு சோ லோகே தேன ஹதாலோகே லோகபாலாஜா விஸ்வசிரிஜேந்தரம் சொல்லும் போய் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க முடியுமோ ஒரு ஒரு வரம்பு மரம் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியாதது கிடையாது உங்களுக்கு தெரியதான் தெரியும் அது போய் நாங்க வந்து சொல்லணுமா இந்த இதுல யாதவ் அபிதயத்துல சொல்லுவார் விஜயாபனம் விடம்பனாம் இது தெரிவிக்கிறது ஒரு விடம்பனா ஒரு கேலியா இருக்கு இது உங்களுக்கு தெரியாதது விதித்த வேதிதவிய எதாம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அறிந்தவராக நீங்க இருக்க உங்களுக்கு எதுவுமே சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல இருந்தாலும் விஜயாபன விடம்பனாம்ங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு தெர் இஸ் அ மெத்தடாலஜி டு அப்ரோச் சம்படி இல்லையா அதுக்கு வந்து தம ஏதத் விபோ வெத்த வேத்த உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் தம ஏதத் விபோ வேத்த சம்விக்னா அவ்வக்தம் பகவதா காலேன அஸ்பிருஷ்ட வர்த்தம சாட்சா பரம்பொருளாக இங்க வந்து பிரம்மாவை போறான் ஒரு அஞ்சு ஸ்லோகத்துல ஏழு ஸ்லோகத்துலன்னு நினைக்கிறேன் ஆமா தேவதேவேன இது சப்தபிஹி ஏழு ஸ்லோகத்துல அவ வந்து பகவான வந்து இங்க பிரம்மாவை பரமாத்மஸ்வரூபமாகவே வர்ணிக்க போறான் இதுல வந்து குமார சம்பவத்துல பார்த்தோம்னா முதல்ல ஆஹ் பிரம்மாவ வந்து தேவர்கள்லாம் ரெண்டாவது சர்க்கத்துல தேவர்கள் வந்து இதே மாதிரிதான் தாரகாசுரன் போட்டு படுத்தின்னு இருக்கானே எங்களால தாங்க முடியலன்னு சொல்லி தேவர்கள் போய் பிரம்மாட்ட ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பிரம்மாவை அப்படியே பரமாத்மஸ்வரூபமாதான் சொல்லுவோம் பிரம்மஸ்வரூபமா தான் அங்க வந்து வர்ணனை அடுத்தது விஷ்ணுவை போய் பார்த்து வர்ணிக்கும் பொழுது அங்கேயும் அதே போல அதுக்கப்புறம் சிவனுக்கு பார்த்து வர்ணிப்பார் அங்கேயும் அதே போல விஷ்ணு வந்து இதுல ரகுவம்சத்துல உண்டு ராமனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அங்க விஷ்ணு பத்தி களிதாசன் மூணு பேர் பேர்லயுமே ஆனா மூணு பேரையுமே வந்து பரம்பொருளாக தான் அவர் வந்து வருணிக்கிறார் அதே நீங்க இங்கேயும் பார்த்தா பல புராணங்கள்லயும் ஒவ்வொரு தேவத்தையும் அங்க வந்து அதனுடைய ஆத்மஸ்வரூபமாக தான் நம்ம பாக்குறோமே தவிர வெளியில இருக்கக்கூடிய தோற்றங்கள் எல்லாம் நேர் அந்த அந்த பங்குக்கு வந்து ஏத்துக்கொண்ட ஒரு உருவமாக தான் பாக்குறோம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அங்க பேதம்ங்கிறதே வரப்போறது இல்லை ஹே விபோ ஹே விபோ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் சர்வ வியாபிய இருக்கக்கூடியவரே ஏதத்து எது வயம் ஆஹ் ப்ரிஷம் சம்பிக்னாக எதுன்னா எஸ்மாத்ன்னு அர்த்தம் எது எதா என் எந்த ஒரு தேஜஸ்னால வயம் நாங்கள் சம்விக்னாக பீதாக ரொம்ப பயந்தவர்களாக இருக்கிறோம் ஏன்னா ஹத எங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும் பொழுது அஹ் ஏதது தமஹா இந்த தமஸ் என்னவென்று வேத்த தாங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் நஹி அவ் பகவத்த காலேன அஸ்பிருஷ்டவர்த்மனா பகவத்த அவ்வக்தம் இது நிஞ்சிது அஸ்தி நகி அவ்வக்தம் வியக்தம்னா தெளிவாக இருக்கக்கூடியது அவ்வக்தம்னா அஜாத்தம் தெரியல அப்படிங்கறது நகி டபுள் நெகட்டிவ் போட்டு விடுறாரு எல்லாமே தெரிஞ்சதுதான் தெரியாததுன்னு ஒண்ணு கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஏன்னா காலேனா அஸ்பிருஷ்ட வர்தனகிற காலத்தினால தொடப்படாத ஒரு வர்த்தமா ஜான பிரச்சாரகா உங்களுக்கு இருக்கு வர்த்தமானா யூஸ்வலி பாதையும் போ பாதைன்னா லிவிங் இந்த மாதிரி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண தோணும் நமக்கு அஸ்பிருஷ்ட வர்த்தமா அப்படின்னா ஒன் ஹூஸ் பாத் இஸ் அன்டச்சு அப்படிலாம் இங்க வந்து வர்த்தமான ஞான பிரச்சாரகாங்கிறார் கரெக்டா ஞானத்தினுடைய போக்கு உங்களுடைய நாலெட்ஜினுடைய போக்கு வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் பீன் டச்ச்டு பை டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நம்மளுடைய நாலெட்ஜ்னு நம்ம வந்து ஒரு சிற்றறிவுல இருந்துதான் பெரும் அந்த பேரறிவை புரிஞ்சுக்க முடியும் நம்ம நம்மளுடைய சிற்றறிவுன்னு எடுத்துட்டோம்னா என்ன நமக்கு தெரியும் இந்த டயத்துல இருந்துதான் நமக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி புரியும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு வந்து தெரியும் வஸ்து தேச கால இந்த பரிச்சேதங்களோட தான் நம்ம வந்து விஷயங்களை அனுபவிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் மனசுல வாங்கிக்கிறோம் ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது காலத்தினால உட்பட்டவர் அல்ல அப்போ அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பரிச்சேதமும் இல்லாமல் சகல விஷயத்தினுடைய ஒரு ஞானமும் அவருக்கு இருக்கு மேலும் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற ரோல் எப்படின்னா விஸ்வஸ் இருக்கு உலகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடியவர் சோ இந்த ஒரு விஷயத்தை சிருஷ்டி பண்றோம்னா அதனுடைய நாலேஜ் மத்தம் இல்லாமல் அதை சுத்தி இருக்கக்கூடிய சகல விஷயமான ஞானமும் அவருக்கு இருக்கணும் அதனால காலேன அஸ்பிருஷ்ட வர்தமனஹா பகவதா காலத்தினால தொடப்படாத ஒரு பிரச்சாரம் ஞானத்தினுடைய போக்கை உடையவரான தங்களுக்கு அவ்வக்தம் அறியாமல் இருப்பது என்பது எதுவுமே கிடையாது அப்படின்னா எல்லாமே உங்களுக்குதானே தெரியும் அப்போ எங்களை படுத்தக்கூடிய இந்த ஒரு தமசும் என்னங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கும் தம ஏத விபோவேத்த சம்பிக்னா எத் வயம் நஹி அவ்ய்தம் பகவதா காலேன அஸ்பிருஷ்ட அசி ஜெகதாத்தோகநாதேஷாம் எல்லாத்தினுடைய பாவமும் நீங்கள் அறிந்தவர் இதே நீங்க இந்த ஸ்லோகத்தை அப்படியே அந்த குமார சம்பவம் செகண்ட் ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களோட கம்பேர் பண்ணிக்கணும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் ஏன்னா பரம்பொருல வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் தேவகா அது ஒண்ணு அடுத்தது ஜெகத் தாத்தகான்னு சொல்லும்பொழுது ஜகத்துக்கு தாதா கிரியேட்டர் உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஜெகத் தாத்தகா அதுக்கப்புறம் லோகநாத ஷிகாமணே லோகநாதானாம் சிகாமணே லோகநாதானம் உலகத்தினுடைய லோகபாலர்கள் இருக்கா இல்லையா சோ லோகபாலர்களுக்குள் அல்லது லோகத்துல வந்து எதெல்லாம் இப்ப வந்து ஒரு போர்ட்போலியோ கொடுத்து யார் யாரெல்லாம் உட்காந்து வச்சிருக்கோமோ அவர்களுக்கெல்லாம் நடுவுல சிகாமணி ஷிகாமணினா கிரஸ்ட் கிரவுன் ஜுவல்ங்கிறமே அந்த சிறந்தவர் சோ நாம் மத்தியே சேவ சிரேஷ்ட தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் ஜகத் தாத்தா உலகங்களை சிருஷ்டி செய்தவரும் லோகநாத் சிகாமணே லோகநாதர்களுக்கு லோகபாலர்களுக்கு அவர்களுக்குள் சிறந்தவராக இருக்கக்கூடியவரும் அப்புறம் பரேஷாம் அபரேஷாம் பூதானம் துவம் அசி பூதராசிகளினுடைய அதாவது பூதானாம் பிராணிகளினுடைய பாவவித்து அபிப்பிராயத்தை அறிந்தவராக இருக்கக்கூடியவர் பூதங்களுக்கு அப்படின்னா பரேஷாம் அபரேஷம்னா முன் பிறந்தவர்கள் அபரேஷாம் பின் வருமோ வரும் வருபவர்கள் இனிமே புறக்க கூடிய பிராணிகளுக்கும் சரி முன்பு பிறந்த பிராணிகளுக்கும் சரி எல்லா விதமான பிராணிகளினுடைய பாவவிது பாவவித்துனா அபிப்பிராயஜா அசி அபிப்பிராயத்தை அறிந்தவராக இருக்கிறீர் எப்படி கேன அபிப்பிராய திதேகே கர்ப்பக வர்ததே இது ஜானாசி எந்த அபிப்பிராயத்தினால சமயத்துல இல்லாமல் நூறு வருஷ காலம் அந்த கர்ப்பத்துல இருந்துட்டு அது வந்து வளர்ந்துட்டு இருக்கு மேலும் இந்த மாதிரி தேஜஸோட இருக்கக்கூடிய அந்த கர்ப்பமானது மத்த தேஜஸ் போக்கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சக்தியோட பிறக்கிறதே அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா முன்பு நடந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் பரேஷாம் பூதானாம் பாவவித்து அதுக்கப்புறம் அபரேஷம் அபரகான பின் பிறந்தவர்கள் அபரகான அப்புறமாக வரக்கூடியது சோ பின்னாடி பிறக்கக்கூடிய பூதராசிகளினுடைய ஒரு பாவம் அபிப்பிராயத்தையும் அறிந்தவர் அபிப்ராயம்னா அதனுடைய ஒரு பர்பஸ் இன் லைஃப் எதற்காக வந்தது எந்த ஒரு காரணத்தினால வந்தது என்ன நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம வந்து பிரம்மாங்கிறவரை வந்து பி டாக் ஹிம் பி டாக் ஆப் இம் சினானிமஸ் டு ஃபேட் ஆல்சோ விதீனம் அதனாலதானே அவருக்கு வந்து பேரும் இருக்கு சோ அதனால பரேஷாம் அபரேஷாம் சூதானாம் துவம் அசி பாவவித்து அதனால திதியனுடைய கர்ப்பம் ஏன் வளர்ந்துட்டு இருக்குங்கிறத சொல்லுங்கன்னு கேக்குற நமோ விஜா விரும்பின சொல்லுங்கோன்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வந்து சப்ஸ்டன்ஷியேட் பண்ற மாதிரி எப்படி இவர்தான் வந்து ரைட்டான ஒரு பர்சன் ஏன் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஸ்தோத்திர பூர்வகமாக அங்க இருக்கு சில விஷயங்கள் ஆஹ் ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதியும் அதனால வந்து எங்கேயுமே ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு அது இட் இஸ் நாட் நாட்ருங்கிற மாதிரி இல்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து என்னன்னா நம்ம மற்றவர்களினுடைய ஒரு மகிமைய புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடியது ஸ்தோத்திரம் நமோ விஜான வீரியாய மாயையா இதம் உபேயுஷே கிரகீத குணபேதாய நமஸ்தே அவ்வக்த யோனையே விஜான வீரியாய விஜானம் அப்படிங்கறது சிட் சக்தி ஞானம்ங்கிறது உங்களுக்கு மோட்சம் ஆத்மஸ்வரூபம்னு எடுத்துட்டோம்னா இங்க விஜானம்ங்கிறச்சு இட் கம்ஸ் இன் டு த ரெல்ம் ஆஃப் ஸ்தூல ஜகத்து அந்த சூக்ம ஜகத்து ஸ்தூல ஜகத்து ரெண்டுமே இங்க வந்து பிளே ஆயிடும் அதை பத்தின விஜ ஞானத்தை எடுத்துக்கிறோம் விஞ்ஞானம்னு சோ ஞானம்னு எடுத்துக்கும் பொழுது வெறும் உங்களுக்கு வந்து அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த பிரகாஷ ஸ்வரூபமாக எடுத்துட்டு அது சத்தியம் ஞானம் பிரம்மாங்க எடுத்துக்கிறோம் தான் வீரியம் பலம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த காரணம் காரண ஜகத்து சூக்ம ஜகத்து ஸ்தூல ஜெகத்து அதை முழுக்க சிருஷ்டி பண்ணதுனால அதை பத்தின ஒரு ஞானம் யாருக்கு வந்து ஒரு அஹ் பலமாக இருக்கிறதோ அப்பேற்பட்ட உங்களுக்கு நமகா நமஸ்காரம் மாயையா இதம் உபேயுஷே இந்த இந்த ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இருக்கு அது வந்து மாயையினுடைய சம்பந்தத்தினால மாயையா இதம் இதம் பிரம்ம தேகம் உபேயுஷே பிராப்தவதே இந்த பிரம்மாவனுடைய இந்த ஒரு தேகத்தை சதுர்முக பிரம்மா கை காது காலு ஒரு வயசான இது என்னெல்லாமோ ஒரு அவுட்டர் ஃபார்ம் இருக்கும் இல்லையோ சின்னங்கள் அத வந்து இதம் அப்படிங்கிற ஒரு வேர்டுனால சொல்றார் சோ இதம் இந்த பிரம்மாவனுடைய தேகத்தை உபேயுஷே அடைந்தவராக இருக்கும் தங்களுக்கு மேலும் கிரகித குணபேதாய பேதாய அஹ் ரஜோகுணத்தை ஏற்றுக்கொண்டவர் சவம் ரஜ்தமில குணங்களினுடைய பல பேதங்கள் இருக்கிறச்சு அதுல ஒரு பேதத்தை கிரஹீத்தை எடுத்துக்கொண்டவராக இருப்பவர் சோ ரஜோகுணத்தை மாத்திரம் எடுத்துண்டாதான் அந்த ஆக்டிவிட்டி அதுலதான் அவர் வந்து சிருஷ்டிக்கிற சத்வகுண பிரதானமா இருந்தா அது வந்து பிரம்மஸ்வரூபம் ஆர் விஷ்ணு அப்படிங்கிறோம் உங்களுக்கு காப்பாத்துபவராக சொல்றோம் ரஜோகுணம் வந்து உங்களுக்கு பிரம்மா வந்து இந்த ரஜோகுணத்தை எடுத்துட்டாதான் இந்த சிருஷ்டிய பண்ண முடியும் அதனால கிரிஹீத குண பேதாய நமஹே யோனையே அவ்வியம்ங்கிறது அவ்வக்தசிய பிரபஞ்சசிய யோனையே காரணாய இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவ்வக்தம் இருக்கக்கூடிய அஹ் பிரபஞ்சத்திற்கு யோனியாக இருக்கக்கூடிய ஏன்னா இந்த இடத்துல அவகிரஹம் இல்லாதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஜென்ரலி வந்து உங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட்ல பார்த்தேன்னா இந்த அவகிரஹம் இருக்காது அப்ப நமஸ்தே யோனையேன்னு இருக்கும் அப்போ நமஸ்தே அவ்வக்த யோனையேன்னு சொல்லலாம் அல்லது நமஸ்தே வியோனையே பிரம்ம பிரம்மாங்கிற சதுர்முக பிரம்மாவை பார்த்தோம்னா வியக்தமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய யோனி காரணமாக இருக்கக்கூடியவர் பிரம்மா பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணவர் பிரம்மா அதனால யோனையே அவ்வக்த யோனையேங்கிறச்சு இந்த ஜகத்தினுடைய காரணபூதமாக இருக்கக்கூடிய அவ்வக்தம் மாயா மாயை மாயைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது யோனி யாருக்கும் தெரியாதோ மூணு விதமா இவர் ஸ்ரீதர சுவாமி ரெண்டுதான் சொல்லியிருக்கார் இன்னொன்னு அவ்வக்தமாங்கிறச்சே பிரகிருத்தின்னு எடுத்துட்டு பிரகிருதிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவர்னு சொல்லலாம் அல்லது மாணேன யாருடைய யோனிஹி காரணம் ந யாருக்கு யாருனுடைய காரணமே தெரியாது அகாரணா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ பரமாத்மா வந்து எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தா கூட யாருக்கு காரணம் கிடையாது யோனையே நமஹா அப்பேற்பட்ட தங்களுக்கு நமஹா நமோ விஜான வீர்யாய மாயையா இதம் உபேயுஷே ய நமஸ்தே யோனையே ஏது ஆனன்யேன பாவேன பாவயந்தி ஆத்மனி பரம் லப்த அவே தூன்யே ஆத்மாவனம் ஆத்மனாத்வயோகம் ஜிதஸ்வாசேந்திரியாத்மனம் லப்ர்துஷ்ம எதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை முன்னாடி சொன்னாங்கிறதுக்கு இங்க வர பிராந்தஸ்வரூபமாகவும் இருக்கேள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக நீங்க வந்து பிரம்மாங்கிற ஒரு தேகத்தை எடுத்துட்டு இருக்கேன் ரஜோகுணம் பொருந்தினவராக இருக்கிறேன் மேலும் உங்களுக்கு வந்து இன்னொரு காரணம்ங்கிறது தேட முடியாது பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கு உங்களை வந்து நாங்க ஸ்தோத்திரம் பண்றது எதுக்குன்னா உங்களை அண்டினவர்களுக்கு எங்கிருந்துமே பராபவம் இன்சல்ட்டுங்கிறது ஏற்பட போறதில்லை அல்லது தோல்விங்கிறது ஏற்பட போவதில்லை இப்போ இவா வந்து ஒரு ஹத பிரபாவாகவா தானே இருக்கா உங்களை நாங்க அண்டி இருக்கோம்னா எங்களுக்கு எதுல இருந்தும் ஒரு தோல்வி ஏற்படக்கூடாதே ஆனா இப்பொழுது இந்த திதியனுடைய கர்ப்பத்தினால எங்களுடைய தேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு அது ஏன் அப்படிங்கறதுக்குதான் இங்க வரப்போற சரி சோ ஏது ஆனன்ய பாவேன ஆனன்ய அனன்யம் அஹ் அனன்ய பாவேன நிஷ்காமிய பாவேன உம் ஓ சாரி ஆஹ் நான் தப்பா பிரிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி வேற விதமா பிரிச்சிருக்கார் இப்படியும் கரெக்டா தான் இருக்கு தெரியல ஏ துவா அனன்யபாவேனு பிரிச்சிருக்கார் அந்த இடத்துல நான் அத பாக்கவே இல்லை சரி ஏ துவான துவாம்னு அர்த்தம் ஆஹ் உங்களை எவர்கள் உங்களை அனன்யபாவேன அஹ் ஆனந்திய பாவம் என்னங்கிறது அனன்யசிய பாவம் எடுத்துட்டு எடுத்துக்கலாம் எந்த எந்த பாவத்திற்கு வந்து இன்னொரு ஒருத்தர் இல்லையோ தட் இஸ் உம் பிரம்மாவை தவிர வேற எந்த ஒரு ஒரு தேவத்தையும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை கொண்டு அப்படின்னு அர்த்தம் சோ யா எவர்கள் எந்த ஜனங்கள் எந்த அஹ் பக்தர்கள் அஹ் உங்களை ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் ஆத்மனி ஆத்ம பாவனம் ஆத்மாவனுடைய பாவத்தை அறிந்தவராக இருக்கக்கூடிய தங்களை அனன்யபாவேன நிஷ்காம பக்தியினால அதாவது வேற ஒருத்தர் வேற எந்த ஒரு பாவனையும் கிடையாது அந்த இடத்துல பக்தி மத்திரம்தான் பிரதானமா இருக்கு அனன்ய பாவத்தோட உங்களை வந்து அஹ் பாவயந்தி மனதில் தியானம் செய்கிறார்களோ ஒவ்வொரு பாவத்துக்கும் கரெக்டா இங்க வந்து போட்டுக்கணும் மீனிங்க என்னன்னா ஏ எவர்கள் ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் ஆத்ம பாவனம் ஆத்மனா ஜீவானு பாவயதி இதி ஜீவரா ஜீவர்களை பாவயதி அப்படின்னா அவர்களை வந்து தூண்டுவிக்கிறவர் ஸோ அப்படிப்பட்ட ஆத்ம பாவனம் ஜீவர்களை சிருஷ்டி செய்யக்கூடியவர்னு எடுத்துக்கலாம் ஜீவர்களை சிருஷ்டி செய்யக்கூடியவரான துவா துவா உங்களை ஆத்மனி ஆத்மாவில் மனசில் ஏ எவர்கள் அனன்ய பாவேன நிஷ்காமேன பாவேன பக்தியா தியாயந்தி பாவயந்தி எவர்கள் நிஷ்காம பக்தியோட

புவனங்கள் வந்து தனித்தனியாக அத வந்து புளோட்டிங்கா போடாத எல்லா புவனங்களையும் கோர்த்து ஒரு கோர்வையா ஒரு ஒரு யாரிடத்தில் இருக்கின்றனவோ புவனங்கள் ஏன்னா பகவான் இடத்துல மேனிபெஸ்ட் ஆயிருக்கு உங்களுக்குங்கிறது கோர்த்து வைக்கப்பட்ட புவனங்களை உடையவர் புரோதனா ஓத்த புரோதம்ங்கிறது வந்து இந்த ஊடுபாவு சொல்லுவோம் அதாவது வீவிங் வீவிங்ல வந்து அந்த கிராஸ் த்ரெட்ஸ் வரும் அதுக்கு வந்து ஓத்த புரோத்தன்னு பேரு ஓத்தம்னா ஒரு வர்டிக்கல்ல இருக்கக்கூடியது புரோத்தம்னா ஹரிசான்டல்ல இருக்கிறது அந்த அந்த கிராஸ் வீவிங்க்கு தான் வந்து அந்த வேர்ட யூஸ் பண்ணுவோம் சோ இந்த இடத்துல புவனங்கள் வந்து யாரிடத்தில் யூ கெனாட் செப்பரேட் தோஸ் த்ரெட்ஸ் இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் இட்ஸ் நாட் சும்மா ஒரு முடிச்ச ஊத்தமா ஆச்சாங்கிறது கிடையாது அது பிணைஞ்சு இருக்கக்கூடியதுக்கு தான் புரோத்தம்னு பேரு அப்போ யாரிடத்துல புவனத்தை வந்து நம்ம பகவான் தேர்ந்து பிரிச்சு நம்மளால நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து அதை பிரிச்சு பார்க்க முடியாது பகவானும் அதுவும் ஒன்னா இருக்கு த்ரெட் அண்ட் கிளாத் எப்படி சேமோ அது போல இந்த புவனமும் பகவானும் ஒன்னாக இருக்க சோ புரோத புவனமுங்கும் பொழுது யாரிடத்துல அந்த அந்த புவனங்கள் எல்லாமே அப்படியே இட் இஸ் பீன் வீவ்ட் இன் டுகெதர் கோர்க்கப்பட்டது அப்படிப்பட்ட பரம் பரம்பொருளாக இருக்கும் ஆனாலும் அவர்களை தாண்டி வேறுபட்டதாக இருக்கக்கூடியவர் நீங்க வந்து ஒரு கிளாத் இமேஜின் பண்ணா த்ரெட்ஸ் எல்லாம் நத்திங் பட் தட்ரெட்

ஆனா அது த்ரெட் கேன் எக்ஸிஸ்ட் விதவுட் த கிளாத் சோ இங்கே பரம்பொருள்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியவர் அவரால் தனிய எக்ஸிஸ்டன்ஸ் அவருக்கு இருக்கு ஆனா புவனம்னு வந்துருத்துனா அந்த புவனம் வந்து ஹேஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் அதர் தென் பரம்பொருள் அதனால இந்த புரோத புவனம் புவனங்கள் அவரிடத்தில் கோர்க்கப்பட்டவைகளாக இருந்த பொழுதிலும் பரம் இத காட்டிலும் விலகி இத காட்டிலும் அப்பால் இருக்கக்கூடியவர் சதசத் ஆத்மகம் ஏன்னா இவர் தான் காரணமாகவும் இருக்க காரியபூதமாகவும் இருக்கார் காரியபூதமான பிரபஞ்சமாகவும் இவர் தான் காரணபூதமாகவும் இருக்கார் ஓகே சோ புரோத புவனம்ங்க கிரதிதானி புவனானி யாருனால இந்த புவனங்கள் முழுக்க கிரத்தி தானி கிரத்தி தானி பிணைக்கப்பட்டது யாருனால பிணைக்கப்பட்டதோ அல்லது யாரிடத்தில் பிணைக்கப்பட்டு இருக்கிறதோ சேதன அச்சேதன பிரபஞ்ச காரணம் இத்தியர்த்த சேதனாத்மகமாக அஹ் அசையும் பொருள் அசையாப்பொருள் ரெண்டு பொருள்களும் ஸ்தாவர ஜங்கமாத்மகமான இந்த பிரபஞ்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுக்கு காரணம் என்ன சதசதாத்மகம்ங்கிறார் காரிய காரண ரூபம் வஸ்து வஸ்துதா தாபியாம் பரம் சத்து அசத்து அப்படிங்கும் பொழுது அசத்தாக ஜடமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பிரபஞ்ச ரூபங்காகவும் பிரபன் பகவான் இருக்கார் சத் ஆத்மகம் சத்ரூபமாக இருக்கும் காரண ரூபமாகவும் அவர் தான் இருக்கார் காரணம் ஆனா இது ரெண்டுத்தையும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகவும் இருக்கீர் இப்படி யாரு மனசுல பக்தியோட தியானம் பண்றாளோ எப்படி நினைக்கணும் முதல்ல ஜீவன் லெவல்ஸ் காமிக்கிறார் பாருங்க சோ ஆத்ம பவனம் ஜீவன் அதுக்கப்புறம் புவனம் இந்த புவனத்துக்கும் காரணமாக பரமாக இருக்க கூடியவராக யாரு பக்தியோட மனசுல தியானம் பண்றாளோ உங்களை துவாம் தேஷாம் அவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி ஆயிடுறது மாதிரி தியானம் பண்ண முடியும் அவளால அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையோ ஜித சுவாச இந்திரிய ஆத்மனா முதல்ல பிராணனை அடக்கி ஜித சுவாச பிராணனை அடக்கி அதுக்கப்புறம் இந்திரியங்களை அடக்கி இந்திரியா பிராணம் நடக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் காம்னஸ் மைண்ட்ல வந்து ஒரு காம்னஸ் வரணும் அது வந்து பிராணம் நடக்கினாதான் நமக்கு வந்து ஒரு மைண்ட் அது முதல்ல வரணும் அதுக்கப்புறம்தான் இந்த கண்ணு காது இதெல்லாம் பாக்குறது கேட்கறது இதெல்லாம் ஸ்லோவா அடங்கிட்டு வரும் அதுக்கப்புறம்தான் ஜித இந்திரியம் அந்த ஜித இந்திரியமானத்துக்கு அப்புறம்தான் மனசுல நினைக்கிறதையும் நிறுத்துவோம் என்ன ஸ்டேஜஸ் பாருங்க சுவாச இந்திரியம் ஆத்மாங்கிற போட்டிருக்கிற அந்த கிரமம் வந்து இட் பிராக்டிக்கல் கிரமம் இது வந்து சும்மாவானு உங்களுக்கு மீட்டருக்காக போட்டதோ இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக போட்டதோ இல்ல உங்களுக்கு ஜீத சுவாசனா முதல்ல பிராணாயாமம் அதனாலதான் பிராணாயாமம் அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் இந்திரியங்களை குடிச்சு இழுக்கிறோம் அதுக்கப்புறம் மனச வந்து தியான சமாதி அதை நிலை நிலை நிறுத்தி உட்காத்தி வைக்கிறோம் ஆத்மா அந்த ஆத்மாங்கிறது இங்க மனசு சோ ஜித சுவாச இந்திரிய ஆத்மாங்கிற இ இப்படி இருந்தாதானே அனன்ய பக்தியா பகவான் அப்படி நினைக்க முடியும் அதுக்கப்புறம் சுபக்வ யோகானாம் சுபக்வ யோகானாம் இதனால் அவர்களுடைய யோக பக்திங்கிறது நல்ல பக்குவப்படுத்தி அத வந்து இருக்கு மனசுல அந்த இடத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்துல உங்களுக்கு அந்த சூக்ம சரீரத்தும் இருக்கு அப்படி அப்போ பிரசாதானம் உங்களுடைய பிரசாதம் அடைந்து அப்படின்னா பிரம்மா விதி அதிருஷ்டவசம் என்னதான் இருந்தாலும் விதியை எஸ்கேப் பண்ண முடியாது அந்த விதியினால அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பிராரப்த கரமாவா அனுபவிச்சுதான் தீரணும் அப்படி விதியினுடைய ஒரு பிரசாதம் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்துல நமக்கு வந்து எங்க இருந்துமே ஒரு தோல்வி ஏற்பட போறது இல்ல இந்த மோக்ஷத்தை எடுத்துக்கணும் அந்த இடத்துல வந்து பராபவகான்னா வந்து அஜானத்தினால நமக்கு வந்து ஒரு தோல்விங்கிறது ஏற்பட இல்ல அது அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஸ்லோகத்தை சோ ஏது அனன்ய சாரி ஏத்வா பாவேன பாவயந்தி ஆத்மபாவனம் ஆத்மனி புரோத புவனம் பரம் சதசதாத்மகம் சுபக்வயோகா ஜித்வாசிரியம்மிரசாதம் நித் பராபவ எங்கிருந்தும் அவளுக்கு ஒரு பராபவம்ங்கிறது ஏற்படாது எஸ் வாச்சா பிரஜா சர்வ இவ யித்தி பலிமாய்தை முக்கியமாக யாருனுடைய வாக்குனால கட்டுப்பட்டு இந்த வேதத்தை நீங்க வந்து கொடுத்திருக்கேன் பிரசாதம் ஏற்படுறது எல்லாம் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி கட்டுப்பட்டு எப்படி ஓடிட்டு இருக்கான்னா நீங்க கொடுத்திருக்க கூடிய அந்த வேத வாக்கு இருக்கு அதனால கட்டுப்பட்டு ஒரு கர்மாவனால பிடிச்சு இழுக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் ஆனா நீங்கதான் பிரதான பூதமான புருஷா நியந்தாவாக இருக்கேன் அதாவது இந்த பிராணரூபம் பிராணரூபம் நியந்தா நியந்தானா கண்ட்ரோலர் தான் முக்கியம்னு சொல்றோம் இங்க சோ எஸ்ய வாச்சா யாருனுடைய வாக்குனால ஆஹ் இங்க வந்து வாச்சாங்க ஐ திங்க் வாக்கு தந்தி இது ஸ்ருதி வாக்கியம் சொல்ற வாச்சாங்க சர்வா பிரஜாகா யாருனுடைய வாக்குங்கிற வேதம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே ஓடின் இருக்கு அதுக்காக இங்க எந்த பிரம்மாவனுடைய வாச்சா வாக்கினால் சர்வா பிரஜாகா எல்லா பிரஜைகளும் இவ யந்திரிதாக யந்திரிதாக கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யாரு எல்லா பிரஜைகளும் ஜனங்களும் பூதராசிகள் எல்லாமே எது போல மாடை வந்து போட்டு நம்ம ஒரு கயத்தை போட்டு கட்டினா எப்படி அது வந்து கட்டுப்பட்டதாக இருக்குமோ அதுபோல பசுக்களை போல் தந்தியா தந்தியான க கழுத்துல கட்டுற கயருக்கு வந்து தந்தின்னு பேரு தந்திரி வேற அது அது வந்து இந்த இந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போடக்கூடிய தந்திக்கு தந்திரின்னு பேரு தந்திங்கிறது வந்து தாமனி தாம அதாவது மாட்டுக்கு கட்டக்கூடிய கயிற்று அதுதான் தந்தி சோ தந்தியா கயிற்றினால் காவக மாடுகள் கட்டப்பட்டவைகள் போல் ஆயத்தாக பலிம் ஹரந்தி ஆயத்தாக அதீனாக பராதீனமாக இருந்துட்டு ஏன்னா ஏ எது வந்து கட்டி யாரு இழுத்துண்டு போகிறாளோ அந்த பர்சனுக்கு வந்து அதீனமா ஆயிடுறதோ இல்லையோ அந்த மாடு அது போல இந்த பிரஜைகளும் இந்த வேதம்ங்கிற ஒரு வாக்கு வந்து ஒரு கயர் மாதிரி இருக்கு எல்லா பிரஜைகளையும் கட்டி அந்த வேதம் தான் இழுத்துண்டு போகிறது அந்த அப்படி ஆயத்தாக அந்த வேதத்துக்கு அதீனமாக இருந்து கொண்டு பலிம் ஹரந்தி பூஜையை செய்கிறார்கள் பல விஷயங்களை நம்ம பண்றோம் அப்பேற்பட்ட தஸ்மை முக்கியாயத்தையே நமஹா அந்த முக்கியாயங்கிறச்சே நியத்ரே பிராணரூபாயங்கிறார் பிராணரூபமாக எல்லா ரூபமாகவும் பகவான் தான் அந்த பிராண ரூபமாக முதல்ல அவுட்டர் விஷயத்தை வந்து இங்க சொல்றார் சோ பிராணன் முக்கியமாக அந்த பிராணரூபமாக இருக்கக்கூடியவரும் பகவான் தான் அதனால இழுக்கப்பட படுறவர்களாக இருக்கா ஜனங்கள் சோ எஸ் வாஜா இந்த ஸ்ருதி வாக்கியம் வந்து எங்க எனக்கு தெரியல தந்திங்கிறது வேதம்ங்கிற ஒரு தந்தி அதுல வந்து நாமானி தாமானிங்கிறச்சே பிரம்மா முதலிய நாமங்களெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கயராக சொல்றார் அந்த இடத்துல உம் ஏன் அந்த டிப்பணி ஒண்ணு இருக்கு அதாவது வாக் தந்திகின ரஜுகு வேதம்ங்கிற ஒரு அஹ் ஒரு ஒரு நீண்ட கயரு அதுல நாமானிங்கிறது பிராமணாதி சப்தாக தாமானிங்கரிச்சு கலபந்தன ரஜ்ஜவகாங்க அதாவது கழுத்து கட்டக்கூடிய ரஜ்ஜு கயிறுங்கிறது தான் தாம அந்த தாமங்கிறது என்னது நாமங்கள் சோ பெயர்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம ரூபே அந்த ஒரு நம்ம எல்லாருக்கும் அந்த கயிறு வந்து இட் கிவ்ஸ் ரோல் அண்ட் இட் டேக்ஸ் அலாங் பீப்புள் ஆனால்தான் உத்காத்தா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பிறந்தவர்கள் இந்த பிறப்புக்கு உண்டான ஒரு பெயர் இருக்கு ஒரு ஜாதி இருக்கு ஒரு காரியம் இருக்கு ஒரு செயல் அவளுடைய பர்பஸ் இன் லைஃப் இருக்கு அது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் வேதம் அந்த வேதம் ஒரு ஒரு பெயர்கள் வருகின்றன தந்தியா இவய் ஹரந்தி பலிம் ஆயத்தாய தே விதத்ஸ்வ ஷம் பூமன் தமசா லுப்த கமணம் அதபிரதையா திருஷ்டியா அர்ஹசி ஈக்ஷிதும் கையின தமசா ஹே பூமன் பூமாங்க பாவா பூமா எல்லாத்தையும் அறிந்தவரே எல்லாமே இருக்கக்கூடியவர் நீங்கள் அதனால ஹே பூமா தமசா தமசுனால லுப்த கர்மணாம் அஸ்மாக்கம் துவம் சோ அப்பேற்பட்ட தாங்கள் சஹா துவம் அப்படிங்கும்பொழுது சஹாங்கற முன்னாடி சொல்லக்கூடிய முக்கிய வயிறாய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருந்ததோ இல்லையோ தாங்கள் அதெல்லாம் வேறுபட்டவர் இல்ல நீங்க இருக்கக்கூடிய நீங்கள் தான் துவம் தமசா லுப்த கர்மனாம் தமசா இருட்டினால் லுப்த கர்மனாம் ஆஹ் கர்மா யாருக்கு லுப்தம் லோபம் அடைந்து விட்டதோ தட் இஸ் யாருடைய செயல்களே இல்லாமல் நாங்க இப்ப தவிக்கிறோமோ அதுக்கு வந்து கீழே சொல்றார் அகோராத்திர விபாக அபாவேன தமசாங்க அகோராத்திர விபாக அபாகவேன அகோ அக பகல் ராத்திரி இரவு இதனுடைய விபாகம் பிரிவினை அபாவம் அது இல்லை அகோராத்திர விபாக அபாவேன லுப்த கர்மாணி லுப்தானி கர்மாணி யாருனுடைய செயல்கள் இங்க வந்து லோபமடைந்து விட்டனவோ யாருடைய செயல்களே இல்லாமல் போயிடுதோ ஏன்னா பகல் இரவுங்கிற ஒரு டிவிஷனே தெரியாம போயிடு இந்த இருட்டுனால அது தனி கர்மனாம் லைன் வந்து தனி சென்டென்ஸ் அடுத்த லைன்ல வந்து அதபிரதயா திருஷ்டியா ஆபன்னானு ஈக்ஷித்தும் அர்ஹசி அதப்ரதயா தப்ரன குறைவு அதப்ரான ஏராளம் ஏராளமான ஒரு தயை கொண்ட ஒரு திருஷ்டியினால் எங்களை பார்ப்பதற்கு நீங்க பார்க்கணும் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அந்த ஆபத்துல விழுந்திருக்க கூடிய எங்களை ஆபன்னான் ஈக்ஷிதும் பார்ப்பதற்கு ஏன்னா உங்களுடைய திருஷ்டிங்கிறது ஏராளமான ஒரு தயை கூர்ந்த ஒரு கிருபையோட இருக்கக்கூடிய உங்களுடைய திருஷ்டியினால எங்களை கஷ்டத்துல இருக்கக்கூடிய எங்களை ஈக்ஷிதும் அரகசி பார்ப்பதற்கு தாங்கள் தான் சரியாது சரியான பர்சன் சுசத்துவம் பூமன்னு தமசா லுப்த அதப்ர அதப்ர திருஷ்டியா திருஷ்டியா தயையா பர்சன்வம் அருகசி ஈக்ஷித்தும் இப்ப இவளுடைய ஆபத்து என்னங்கிறது திருப்பியும் சொல்ல போறா சரியா இதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம் மகீஷா எஸ் சிவதே அஸ்தே ஹிருதே சம்பித்து தம் பிரசிங் பஜே கடுவா